வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வலிமுதலா எண்ணியே ஒன்று. வாதம் பித்தம் கபம் மூன்று கூடும் பொழுதுதான் நமக்கு அதிகமான நோய்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு முக்கியமாக மூட்டு வலி என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸுக்கு ஜாயின்ட் பெயினுக்கான காரணங்கள் என்ன என்ன, அதற்கான தீர்வு முறை என்ன என்ன, மிக எளிய நம்முடைய வீட்டு மருத்துவத்திலே இந்த மூட்டு வலியை எப்படி நம்ம தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவது மூட்டு வலிக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கால பீரியட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த வயோதிபர்களுக்கு தான், 60 வயதை தாண்டிய ஆண்கள் பெண்களுக்கு தான் வயோதிபத்தினால் வரக்கூடிய ஜாயின்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பு தேய்மானம், வயோதிபத்தினால் வரக்கூடிய எலும்பு தேய்மானம். இது முக்கியமாக இயற்கையாகவே வரக்கூடிய ஒன்று. ஏன்னா ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடையில உள்ள அந்த லிகமெண்ட்டு சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூயிடு குறைவதனால ஒரு வகையான மூட்டு வலி வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்கள்லேருந்து கூட அதிகமான மூட்டு வலினால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். உணவு பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் சில வகையான ஒரு காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்கள்? முதலாவது உடல் பருமன் அதிகமாக காணப்படுவது. நம்முடைய உயரத்துக்கேற்ற அதிகரித்த உடல் பருமன் காணப்படும் பொழுது இந்த மூட்டு வலி வரும். அதே போல் சில பேருக்கு வந்து கால்சியம் சத்து குறையும் பொழுது, சுண்ணாம்பு சத்து டிஃபிஷியன்சி ஆகும்போது, நம்முடைய உணவில் தேவையான சுண்ணாம்பு சத்து இல்லாத பொழுது சில வகையான மூட்டு வலி. இது முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக காணப்படும். ஏன்னா பெண்கள் வந்து இந்த மெனோபாசல் பீரியடே வரும் பொழுது, அதாவது கிட்டத்தட்ட 50 to 55 வயது நம்முடைய இந்திய பெண்கள் கிராஸ் பண்ணி வரும் பொழுது, அவர்களுக்கு இந்த ஹார்மோன் மாறும் பொழுது, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் பொழுது, ப்ரொஜெஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது சில வகையான ஒரு மூட்டு வலி. அது மெனோபாசல் டைமில் வரக்கூடியது. அனைத்து பெண்களுக்கு வருவதில்லை. சுண்ணாம்பு சத்து குறைவான அளவு இருக்கும் பொழுது, நார்மலாக 10 mg இருக்கும் பொழுது, அதனுடைய குறையும் பொழுது இந்த மாதிரி பெயின் வந்துட்டுருக்கும். அதற்கு சுண்ணாம்பு சத்துள்ள உணவுகளை நம்ம அதிகமாக கொடுத்துட்டு வர வேண்டும். அதே போல் நல்ல விட்டமின் டி உள்ள, கால்சியம் உள்ள விட்டமின் டி, நல்ல சன்லைட்டில் இருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்களே அதுதான். இது இந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான மூட்டு வலி உண்டு. இதை தாண்டி சில பேருக்கு டீனேஜில் வரக்கூடியது, அதாவது 30 to 40 வயதில் வரக்கூடிய ஒரு வகையான வலி காணப்படுது. அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ எந்த வகையான மூட்டு வலியாக இருந்தாலும் அதற்கான தீர்வு முறை வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய ஒரு அழகான தீர்வு முறை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்பொழுது மிக அதிகமாக டீனேஜ் காலங்களில் கூட சில பேர் மூட்டு நல்லா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கான நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் முக்கியமான காரணமாக காணப்படுது. ஸோ அதிகரித்த கொழுப்பு சத்து, அதிகரித்த மாவுச்சத்து உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுதும் இந்த வகையான மூட்டு நல்லா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு தீர்வு முறை என்னென்னு பார்க்க போகிறோம். வெந்தய சூர்ணம், எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள இந்த முக்கியமான நம்முடைய சமையலில் உள்ள இந்த வெந்தயம் சீரகம் மிளகு மூன்று கலந்த ஒரு வகையான சூர்ணம் எந்த வகையான மூட்டு வலியும் எந்த அளவுக்கு குறைக்குதுன்னு பார்க்கலாம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெந்தய சூர்ணம் செய்ய தேவையான பொருட்கள்: வெந்தயம், சீரகம், மிளகு. வெந்தய சூர்ணம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்க இல்லையா, வெந்தயம், சீரகம், மிளகு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இந்த மூணு எங்கள் வீட்டில் தான் காணப்படுது, இது சாப்பிட்டா உண்மையாகவே மூட்டு வலி குணமாகுமான்னு. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற தத்துவத்தில் வெளி செய்யக்கூடியது தான் இந்த மூன்று வகையான இந்த ஃபார்முலாவும். நம்ம பார்த்தோம் இல்லையா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலும் வலிமுதலாக எண்ணியும் ஒன்று. வாதம் பித்தம் கபம் இது மூன்று தான் மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்படும். வாதம் அதிகரிக்கும் பொழுதும், பித்தம் அதிகரிக்கும் பொழுதும், கபம் அதிகரிக்கும் பொழுது தான் மூட்டு வலி அதிகமாக காணப்பட்டு இருக்கு. ஸோ நோய்க்கான காரணமத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்தினாலே எல்லா வகை நோயும் மிக எளிதாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சரிப்படுத்த முடியும். அதுதான் என்னுடைய மருத்துவ அனுபவம் என்று சொல்லலாம். ஸோ மிக முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மூட்டு வலிக்கான காரணங்களை பார்த்தோம்லையே, ஒபிசிட்டி ஒரு காரணம் பார்த்தோம், இன்ஃப்ளமேஷன் ஒரு காரணம்னு பார்த்தோம், அதே நேரத்தில் வயதுபத்தினால் வரக்கூடிய எலும்பு தேய்மான ஒரு காரணம்னு பார்த்தோம், சுண்ணாம்பு சத்து குறைவது ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம். ஸோ இந்த வகையான நோய் காரணங்களை நம்ம சரிப்படுத்தும் பொழுதே நோய் மிக எளிதாக சரியாகிவிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வெந்தயம், சீரகம், மிளகு இது மூன்றும் சேர்ந்து யூனிவர்சலாக ஒரு ஆக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இன்றைக்கி மூட்டு வலிக்காக நீங்கள் நவீன மருத்துவர் எடுத்துக்கூடிய ஒவ்வொரு மாத்திரையுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் ஒரு அனலிசிக்கு தான். ஒரு பெயின் கில்லரையும் கொடுப்பாங்க, அதே நேரத்தில் ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சில மருந்துகளையும் கொடுக்குறாங்க. அது டெம்பரவரி தான், நிரந்தரமான தீர்வு கிடையாது. நிரந்தரமாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ள இது மூன்று தான் பார்த்துட்ருக்கோம். இது மூன்றுமே ஒரு திரிதோட சமப்பொருட்கள், வெந்தயமாகட்டும், சிரகமாகட்டும், மிளகாகட்டும். அதே நேரத்தில் சயின்டிஃபிக்கலாக இதில் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மூட்டு வலிக்கான மிக முக்கியமான சில பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது வெந்தயத்தை எடுத்துக்கிறோம். வெந்தயத்தில் அதிகமான மெக்னீஷியம் காணப்படுது, அதே நேரத்தில் கால்சியம் காணப்படுது, அதே அளவு சீரகத்திலையும் காணப்படுது, அதே அளவு மிளகுலையும் காணப்படுது. ஸோ இது மூன்றுமே எந்த ஒரு பொருளில் வந்து கால்சியமும் காணப்படுது, மெக்னீஷியமும் காணப்படுதுன்னா அது மிக சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக தான் இருக்கும்.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிரும் தானே. ஸோ பெயின் குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும், ஹீட்டு குறையும், மிக எளிதாக உங்களுடைய உடல் பருமன் இதோட சேர்த்து குறையும். அதே நேரத்தில் மூட்டில் வரக்கூடிய அந்த சவுண்டும் குறைய ஆரம்பிக்கும். அது கூட நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகு ஒரு மிக சிறந்த நம்முடைய பாரம்பரியமான ஒரு காரம் தான் மிளகு. மிளகில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் அதே நேரத்தில் இதில் உள்ள ஆன்டாக்சிடெண்ட்டும் ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் வலிய நிவாரணியாகவும் பயன்பட்டு இருக்கு. இப்போ இது மூணையும் பார்த்துக்கிறோம். என்ன அளவில் நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ ஈக்குவலாக எடுத்தோம் அப்படின்னா இது வேலை செய்யாது. ஸோ அதற்கான அளவை நோட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நீங்கள் ஒரு பங்கு எடுத்தீங்கன்னா, சீரகம் அரை பங்கு எடுத்தால் போதும், மிளகு கால் பங்கு எடுத்தால் போதும். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. வெந்தய சூரணத்தில் வெந்தயம் ஒரு பங்கு, சீரகம் அரை பங்கு, மிளகு கால் பங்கு. எப்படி எடுக்க முடியும்? இது ரெண்டு டீஸ்பூன்னா இது ஒரு டீஸ்பூன், இது அரை டீஸ்பூன். இதுதான் உங்களுக்கு மிக எளிதாக நீங்களே இதை பயன்படுத்திட்டு வரலாம். இது மூன்றையும் அரைச்சி இந்த பவுடர் வச்சுருக்கிறேன். வெந்தய சூர்ணம் ரெடியாக காணப்படுது. மூட்டு வலி இருக்கிறவங்க, அது ஆஸ்டியோ ஆர்த்திட்டிஸாக என்று சொல்லக்கூடிய மூட்டு எலும்பு தேய்மானத்தில் வரக்கூடிய வழியாக இருந்தாலும் சரி, ரொமட்டாட் ஆர்த்திட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால வரக்கூடிய மூட்டு வழியாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் உடல் பருமன் அதிகரித்த மூட்டு வழியாக இருந்தாலும் சரி, எந்த வகையான மூட்டு வழியாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அளவு நோட் பண்ணிக்கோங்க. வெறும் வயிற்றில் 10 கிராம் அளவு, கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் இதை ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்டு வரலாம். காலையும் இரவும் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக 2 மாதத்திலேயே உங்களுடைய மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல், எந்த ஒரு நவீன மருத்துவம் இல்லாமல் உங்கள் உடம்பு வலி குறையும். இது உடல் பருமனும் மிக எளிதாக குறையக்கூடியது. அதே நேரத்தில் ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலில் சேரக்கூடிய சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் காணப்பட்டு இல்லையா? ஸோ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யாராவதுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தாலும் நீங்கள் இந்த வெந்தய சூரத்தை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். மிக எளிதாக மூட்டு வலி, உடல் பருமன், கல்லீரல காணப்படும் ஃபேட்டி லிவர், இது மூன்றை குறைக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தய சூர்ணத்துக்கு இருக்கு. சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாகவே நீங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நான் செல்லும் ஆலயங்கள், நான் ஆலயங்களுக்கு செல்வதுண்டு, ஆனால் ஆண்டவனை வணங்குவதற்காக அல்ல. நான் செல்கின்ற ஆலயங்களாக பரனூரையும் பருகூரையும் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பிச்சைக்காரர் விடுதிகளையும் தான் கருதுகிறேன். அங்கே இருக்கின்ற தொழுநோய் பிச்சைக்காரர்களை தான் வணங்குகின்ற கடவுள்களாக கருதுகிறேன்.